Hi friends, welcome to Vedha Creations channel. Share, subscribe பண்ணாம இருந்தீங்க right hand side corner subscribe button இருக்கு, அதை click பண்ணுங்க. பக்கத்துல bell icon இருக்கு, அதையும் click பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்க அப்படினா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் போட்டுருக்கேன், பெயிண்டிங்ஸ்கான வீடியோஸ் போட்டுருக்கேன், கிட்ஸ்கான பெயிண்டிங் வீடியோஸ் போட்டுருக்கேன், ஹேண்ட் எம்ப்ராய்டரி பத்தி சில வீடியோஸ் நான் போட்டுருக்கேன். யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படினா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போறேன், நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அதுக்கு நான் நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். சிசர் தேவை, அது கட்டர் தேவை, கம் எடுத்திருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டிக் வேணும். ஸ்டிக் இல்லை அப்படின்னா பென்னோட ரீஃபில் எடுத்துக்கோங்க. சரிங்களா, நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறீங்க எடுத்துக்கோங்க. என்ன நியூஸ் பேப்பர் வேணும்? நியூஸ் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மேகசின் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது அப்படியே ரெண்டாம் மடிங்க, இதையும் அப்படியே ரெண்டாம் மடிங்க. மொத்தமாக 4 ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணணுங்கிறது. நான் கட்டரை வச்சு கட் பண்ணுறேன். என்ன இருக்கும் ஸ்கேல் வச்சுக்கணும், நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சிங்கன்னா கொஞ்சம் சிறுமில் வரும், கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக் போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இது போல் நிறைய கட் பண்ணி எடுப்போம். நான் எப்படி ரோல் பண்ணுறது காமிக்கிறேன். என்னோடய ஸ்டிக் எடுத்துக்கிறேன். உங்களோட கார்னர் ஏதாவது ஒரு கார்னர், நாலு கார்னரில் அப்படி வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு க்ராஸாக ரொட்டேட் பண்ணுங்க. மெயின் அதுதான். அப்படியே வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிக்குவாங்க. இப்படி கையில் பிடிச்சி ஸ்டிக்கை இங்கே பிடிச்சிருக்கேன். இந்த கையில் அப்படியே பிடிச்சிட்டு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரோல் ரெடி ஆகிடும். பேப்பரை வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க. இந்த டைட்னஸ் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ஸ்டிக்கை வெளியில் எடுக்கணும். பக்காமல் அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ணிட்டு முடிச்சிடலாம். கிராஃப்ட் ஒர்க், நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் ஒர்க் செய்ய மெயினாக இந்த மாதிரி ரோல் தேவை. இந்த மாதிரி ரோல் நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா ரோல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னாலே தெரியும். கிராஃப்ட் ஒர்க் செய்ய இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ண போகிறோம்னா அப்படின்னா இன்றைக்கி பென் ஸ்டாண்ட் தான் பண்ண போகிறீங்க. இந்த ரோல் வச்சு நம்ம என்ன பண்ணோம், ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். நார்மலாக எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணும்போது அந்த டியூபை வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து பென் ஸ்டாண்டுக்குள்ளே பேஸ் நான் பண்ணுறது. இந்த மாதிரி ரவுண்டு சர்க்கிளாக பண்ணிவிடுவாங்க. ரவுண்ட் சர்க்கிள் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டே வரணும், ஃப்ளாட்டன் பண்ணிகிட்டே வாங்க. நான் ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன், தெரியுதா? இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி முடிங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டியூப் பண்ணி முடிச்சுட்டு இது சின்னதாக இருக்குது பென் ஸ்டாண்ட் பார்த்தா. அப்போ இன்னும் ரோல் இன்சர்ட் பண்ண அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகாலை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஓட்டை உள்ளுக்கு அப்படியே இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த கேப் இருக்கு பாருங்கள், அது உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டியூப் எடுத்து அதை உள்ளுக்கு விடுங்க. விடுறேன் பாருங்கள். இப்போ உள்ளுக்கே தெரியும். இப்போ அந்த டியூப் இருக்குல்ல, இந்த டியூப்பை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே விட்டுட்டு அமுக்கி விட்ருங்க. அப்படியே சுற்ற ஆரம்பிச்சு ஃப்ளாட்டன் பண்ணி இது போல் ஒரு பெரிய ரோலாக பண்ணி எடுங்க. ஒரு ரோல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. கம் போட்டு ஒட்டிட்டு அந்த உள்ளுக்குள்ளே ஒட்டிட்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து அப்படியே கட்டினியூ ஆகும். இது போல் பிக் சைஸ், எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தேவையாக ரவுண்ட் ஷேப் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். அது ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து ஒரு பேலட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபெவிகாலையும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சீலிங் பண்ண போகிறேன். எதனாலன்னா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வெளியில் வந்துடும். வெளியில் வந்துச்சுன்னா நம்ம பென் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அர்த்தமே இருக்காது. அதனால் இது ஒரு கோட்டிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சிப்போம், வெளியில் வராது. பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே அடிச்சிட்டேன், சைட்லேயுமே அடிச்சிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் காயிட்டோம். இது காய விட்டு ஒரு வேலை நம்ம பண்ணிடுவோம். ஓரத்தில் வச்சுருக்கேன். என்ன பண்ணால் பென் ஸ்டாண்டு உங்களுக்கு என்ன ஹைட்டில் தேவையோ அது போல் ஒரு ரோல் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னு. நான் இந்த சைஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த்தாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, கட் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல பிரியும் பார்த்துக்கிட்டீங்க. அந்த பிரியிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி திரும்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அது விரிஞ்சுக்கிட்டே வந்துடும். என்ன பண்ணுறீங்கன்னா இதோடு இதை சேர்த்து கம் போட்டால் ஒட்டிடுவோம். சரிங்களா, அப்ளை பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிடுறேன். சரிங்க, இது போல் ஒரு இந்த லென்த்துக்கு தேவையான சைஸ்க்கு பிரெத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. Let's hold it for few seconds. Thank you for watching this videos.